நற்றிணையின் வெற்றி படிகள். வணக்கம், என் பெயர் சாய் சரவணன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இரவு நேரம் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அப்போதுதான் என் அம்மா கதை சொல்லுவார்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்த கதை ஒன்று உள்ளது. அதை உங்களிடமும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். வாருங்கள், கதைக்கு போகலாம். தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்றனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம். சிறுவர் சிறுமியர் என்ன செய்வர்? இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினர். இளைய உள்ளம் படைத்திருந்த அவர், இந்த ஊரில் குழந்தை யாரும் பசியால் வாழ வேண்டாம். ஆளுக்கு ஒரு மோதம் கிடைக்குமாறு செய்கிறேன். என் வீட்டிற்கு வந்து மோதிரத்தை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய அவர் தன் வேலைக்காரரை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். ஆளுக்கு ஒரு மோதிரம் கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து மோதிரங்களை கூட சரியான எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வீட்டிற்கு வெளியேறு என்றார். மறுநாள் வேலைக்காரர் மோதிர கூடையுடன் வெளியே வந்தார். அங்கிருந்த சிறுவர் சிறுமியர் அவரை சூழ்ந்து கொண்டனர். கூடை அவர்கள் முன் வைத்தார் அவர். பெரிய மோதிரத்தை எடுப்பதில் ஒவ்வொரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தார். எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சியிருந்த சிறிய மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தார். தன் தாயிடம் அதை தந்தார். அந்த மோதிரத்தை பிடித்த போது அதற்குள் இருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தார் சிறுமி. ஐயா, இது உங்க தங்கக்காசு. ரொட்டிக்குள் இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அவள். மகளே, உன் பெயர் என்ன என்று கேட்டார் செல்வந்தர். சிறுமி தன் பெயர் கருத்தம்மா என கூறினாள். மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் செல்வந்தர். துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் கூறினாள். எனவே நாமும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் பெரியவர்களின் பரிசில்களை பெறலாம். நண்பர்களே, கதையை கேட்பதோடு நின்று விடாதீர்கள். அதில் உள்ள நீதியை நாமும் நம் வாழ்விலும் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அப்போதுதான் நம் வாழ்வும் சிறக்கும். நன்றி, வணக்கம். நற்றினை சேனல்